பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. போட்டுட்டான் எனக்கு பிடிச்ச சீரியலை போட்டுட்டான். ஏ பட்டு வாடி, வந்து நாடகத்தை பார்க்கலாம் வாடி. சமைச்சிட்டு இருக்கமா, நான் வரேன், நீ பார்த்துட்டே இரு வரேன். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் சீன் இருக்கு. என் பொண்ணு ஹேமா மனசில் இந்த சமையலாமா சமையலாமான்னு சொல்லி கண்ணம்மா நினப்ப நல்லா மனசில் விதச்சி விதச்சி வச்சுருக்கீங்க. யாருடா விதச்சி வச்சது? பாசத்தை அவ காட்டுறா, அதை தேடி அந்த குழந்தை போகுது. நாங்கள் என்னவோ அவளை கூப்பிட்டு வந்து இவக்கிட்ட பழக வச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உடம்பு சரியில்லா கூட சமையலாமா சமையலாமான்னு சொல்லி அவள் நினச்சிட்டு இருக்காளே, அதுக்கு யார் காரணம்? அப்போ சமையலம்மானா யார்? ஹேமாவோட அம்மாவா? ஆமாண்டா, சமையலம்மா தான்டா ஹேமாவோட அம்மா. ஏம்மா சும்மா போய் சொல்லி மழுப்பாதீங்கம்மா. ஐயோ, உண்மை தெரிஞ்சிடும் போல இருக்கே. என்னடி முணர்ற, இதுக்கு மேலேயும் உண்மையை மறைச்சி வச்சு பயன் இல்லை. ஆமாம் பாரதி, இதுக்கு மேலே உண்மையை மறைச்சி பிரயோஜனமே இல்லை. கண்ணம்மாவோட பிரசவத்தில் ரெட்டை குழந்தை பிறந்துச்சுப்பா. முதோ குழந்தை ஹேமா, அவ மட்டும்தான் பிறந்தான்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறமா கண்ணம்மாவுக்கு பிரசவ வலி எடுத்து மறுபடியும் ஒரு குழந்தை பெற்றாப்பா, அதுதான் லக்ஷ்மி. இந்த ரெண்டு குழந்தையாவது உங்களை ஒன்று சேர்க்கட்டும்னு தான்ப்பா ஹேமாவை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அதை தத்து பிள்ளைன்னு போய் சொல்லி நம்ம வீட்டிலே வளர்த்தப்பா. இப்படி சொந்த பேத்தியையே மறைச்சி மறைச்சி கொஞ்ச வேண்டிய பாவி ஆயிட்டம்ப்பா. போச்சு போச்சு, நம்ம கதை காலி. என்னம்மா எது ஏதோ சொல்றீங்க, எதுமா உண்மை? நான் இப்போ சொல்றது எல்லாமே உண்மைதான் பாரதி. ஹேமா லக்ஷ்மி ரெண்டுமே உன் குழந்தைங்க, என்னோட பேத்திங்க பாரதி. நீ பெரிய டாக்டர்ப்பா, இப்போ நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் அதில் ஊஞ்சின் தான்ப்பா மேட்ச் ஆகும். என்னம்மா ஏதேதோ சொல்கிறீங்க, எனக்கு தலையே சுத்துதுமா. ஆ பாரதி, தலை சுத்துதா? நீ ஸ்ட்ரெயின் பண்ணாத, வா நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம். வாயை மூடுடி, எல்லா பிரச்சனையும் ஒன்றால் வந்தது. நீ எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் ஒன்றும் சரியில்லை. பாரதி, நீ இவன் பேச்சை கேட்டால் உருப்பிடாமல் தான் போவேன். இந்த அம்மா பேச்சை கேளுப்பா. லக்ஷ்மி ஹேமா ரெண்டுமே உன் குழந்தைங்கப்பா, நம்ம எல்லாரும் மறுபடியும் சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா. ஏ பட்டு, எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, இனிமே சந்தோஷமா தான் போகும். என்னம்மா வளர்ற, என்ன உண்மை தெரிஞ்சது? என்னடி சொல்ற, ஒழுங்கா டிவியை பாத்தியா இல்லையா? அதான் சௌந்தர்யா எல்லா உண்மையும் மாறுதி கிட்ட சொல்லிட்டாளே. என்னம்மா கனவா, வளரிட்டு இருக்க, எங்க ஒரு உண்மையும் தெரியல. எல்லாம் எப்பவும் போல சமாளிச்சு முடிச்சுட்டாங்க நாடகத்தை, நாளைக்குதான் இதோட. என்னடி சொல்ற, இப்ப தானடி எல்லா உண்மையும் சொன்னாங்க, என்னடி நீ குழப்பற? அப்படியே நாடகத்தை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு பப்பு. உனக்கு இதே வேலைமா? அப்போ எல்லாம் கனவா?